பெண்களோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, ஆனது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் தான். அதாவது மாதாவிடாய் நேரங்களில் பெண்கள் பள்ளிக்கு வந்து மார்க்க உரைகளை கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா? மாதாவிடாய் நேரங்களில் பெண்கள் பள்ளிக்கு வந்து மார்க்க உரைகளை கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா? இந்த விஷயம் கொஞ்சம் விளங்கப்படுத்தி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிருவேன், நான் சில முடித்து விடுவேன். இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், இந்த கருத்தோடு அதாவது வரக்கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாடு எந்த முரண்பாடும் இல்லாத ஒரு நிலைப்பாடு மாதிரி சொல்லப்படுவதை நாங்க பார்க்கிறோம். இஜ்மா, இதுல வந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் என்ன செய்யல இருக்கவில்லை என்பது போல சொல்லப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நீங்க கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து பாத்தீங்க, முதலாவது முரண்பாடு என்பது எப்படி இருந்தது சொல்ல வருகிறேன். எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல பலத்த முரண்பாடு இருந்ததை நீங்க காணுவீங்க. எந்த அளவு பலத்த முரண்பாடு தெரியுமா? இங்க ஒரு 10 விதமான அறிஞர்கள், 90 அப்படி இல்ல, சரிசமனான அளவுக்கு என்னது கருத்து முரண்பாடு அன்றைய கால தொடக்கம் இருந்திருப்பதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். நபித்தோழர்கள் உட்பட இன்றைய காலம் வரும் வரைக்கும் இதுல கருத்து முரண்பாடு, அதாவது என்ன, அப்படி அவர்களை அனுமதிக்கலாமா, மார்க்க ரீதியாக அனுமதிக்கலாமான்றதை விட மார்க்க ரீதியாக அனுமதியா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. இதுல வந்து அதாவது சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, மார்க்க ரீதியாக என்னது அது அனுமதி கிடையாது, அதுக்கு சில எனது செய்திகளை ஆதாரமாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இல்ல அனுமதி உண்டு என சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஆதாரங்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதுல அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நேரடியாக பள்ளிக்கு வரக்கூடாது என்கின்ற எந்த செய்தியை நீங்க காண மாட்டீங்க. நேரடியாக பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு காண மாட்டீங்க, ஹதீஸ்லயும் காண மாட்டீங்க. ஹதீஸ்ல ஒரே ஒரு செய்தி வைப்பாங்க, அது நாங்க எல்லோருமே பலகீனம் என்று சொல்லக்கூடிய செய்தி என்ன, லா உஹில்லுல் மஸ்ஜித லிஹாயிதின் வலா லிஜுனுபி. நான் வந்து என்னது, அதாவது மாதாவிடை கால பெண்மணிக்கும் மாத அடைந்த பெண்மணிக்கும் ஜுனுபாலிக்கும் பள்ளியை என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ரசூல் அங்க சொன்னாங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், எல்லாருமே பலகீனம் சொல்லுவோம். என்ன காரணம் பலகீனம் சொன்னா, அது வந்து என்னது இஸ்னாதிலேயே பலகீனமானது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுஃபாவாசிகள் பள்ளியில தான் என்ன செஞ்சாங்க, தங்கினாங்க, இருந்தாங்க. ஜுனுபாலிக்கு பள்ளி அனுமதிக்க மாட்டேன் ஒரு தடை என்ன செய்யல அன்னைக்கு இருக்கவில்லை. இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தடை தனியா இல்ல, இந்த ஹதீஸ் எல்லாருமே லைஃப் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் குர்ஆன் இப்ப நேரடியாக எந்த செய்தியும் இல்லை, குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தி வைப்பார்கள். ஒன்றை நாங்க தடை செய்யறதா, இந்நாள் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு தடை செய்யறதா, ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லை என்று சொன்னா வரத்துக்கு என்ன ஆதாரம் கேட்க கூடாது. ஏன் கடைசியில் சின்ன பிள்ளை வரத்துக்கு என்ன ஆதாரம், பெண் வரத்துக்கு என்ன ஆதாரம், ஆண் வரத்துக்கு என்ன ஆதாரம், ஆண்ல சிறுவர் வரத்துக்கு என்ன ஆதாரம், கல்யாணம் முடிச்சவர் வரத்துக்கு என்ன ஆதாரம், தனித்தனியாவே இருக்குது. அப்படி இல்ல, முஸ்லீம் பள்ளிக்கு வரலாம், காபிரும் அதுக்குரிய நிபந்தனைகளோட பள்ளிக்கு என்ன செய்யலாம், வரலாம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரோம்னா மிக முக்கியமாக கவனிக்கணும். இன்னைக்கு பாருங்க, காபிர்களை நம்ம பள்ளிக்குள்ள வரலாம் என்ன செய்யறோம், தெளிவான ஆதாரங்களோட இருக்கிறோம், அதுக்குரிய நிபந்தனைகளோட பள்ளிக்கு வரலாம். ஆனா ஒரு முஸ்லீம் பெண்மணியை வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல போறோமாக இருந்தா அதுக்குரிய நிபந்தனை தேவை. காபிரில் வரலாம் தானே, ஆனா ஒரு முஸ்லீம் பெண்மணியை வரக்கூடாதுன்னு சொல்ல போறதாக இருந்தா என்ன செய்யணும், அது மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போறோம், அதுக்குரிய ஆதாரம் நம்மளுக்கு மிக முக்கியமாக தேவை. காபிர் ஒரு பள்ளிக்கு எனி டைம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிற அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு வர முடியாதுன்னு நம்ம சொல்ல போறோமா இருந்தா அது என்ன மிக ஒரு குத்தூரத்தான ஒரு விஷயம். அப்ப அதை நம்ம யோசிக்கணும். இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீங்க சொன்னா மிக முக்கியமாக இதுக்கு வைக்கப்படக்கூடிய செய்தியை குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம், குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா வலா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா வலா ஜுனுபன் வளங்கிட்டானே. நீங்க வந்து என்னது, அதாவது நீங்க பள்ளி வாயில்களை வந்து வலா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதையோடுகளா பள்ளியை நெருங்க வேண்டாம். தமிழ் மொழி பெயர்ப்பு சொல்றேன், பள்ளி போதையோடுகளா பள்ளியை நெருங்க வேண்டாம், ஜுனுபாலியாக பள்ளியை நெருங்க வேண்டாம். அதுல வார நேரத்தில் ஆபிரி சபீல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது, விளங்கிட்டா, ஜுனுபாலியாக நீங்க வர வேண்டாம் இல்ல ஆபிரி சபீல். அதுல ஆபிரி சபீல் என்ன செய்யலாம், அதான் பள்ளிக்கு வரலாம், மற்றவர்கள் வரக்கூடாது. அதாவது இவர்கள் வந்து நீங்க என்ன வசனத்தில் அதுல வைக்க வராங்கன்னு சொன்னால் அதுல உண்மையா சொல்ல போனா நேரடியாக நீங்களே அந்த செய்தி என்ன செய்ய மாட்டீங்க, அதுல எதுவும் வரலன்னு சொல்லுவீங்க. ஆனா பள்ளியில வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா, ஜுனுபாலியும் பள்ளிக்கு வரக்கூடாது சொல்லக்கூடிய அல்லாஹ், தொழுகை நெருங்க கூடாது சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா ஆபிரி சபீல் என்ன செய்யலாம், தொழுகை நெருங்கலாம்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுங்க, வலா வலா தத்துல் மசாஜித் பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதல்ல, வலா தக்ரபு ஸலா தொழுகையை நெருங்க வேண்டாம், வீட்டிலேயோ பள்ளியிலேயோ ரோட்லயோ எங்கேயோ. வலா தக்ரபு ஸலா வலா தத்துல் மசாஜித் அல்ல, பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதல்ல, வலா தக்ரபு ஸலா தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம், தொழுகையை நீங்கள்
நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். போதையோடவர்களை நெருங்க வேண்டாம், ஜுனுபாளிகளாக நெருங்க வேண்டாம், ஆபிரி சபீலாக மட்டும் நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் நெருங்கலாம். ஆபிரி சபீல் என்ன, வழிப்பு, நீங்க வந்து வழிப்போக்கராயிருக்கீங்க அல்லது அந்த பள்ளி என்ன செய்றீங்க, வழிப்போக்கர் என்றதான் நம்ம சொல்ற மொழிபெயர்ப்பு. ஆனா சிலர் என்ன செய்வோம்னா பள்ளியை கடக்கக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர பள்ளிய கிராஸ் பண்ணி நீங்க போறவங்களா இந்த பள்ளியால இப்படி போக வேண்டியிருக்கு விளங்கிட்டா, இப்படி இருந்தவங்களா மட்டும் என்ன செய்யலாம் வரலாண்டு. இப்ப என்ன கேள்விண்டா, அல்லாஹு தாலா அதுல எங்க பள்ளிய சொன்னான், முதல் பாயிண்ட் நம்மள புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா அங்க சொன்னதெல்லாம் மசாஜித் அல்ல, சலா, வலா தக்ரபு சலா. பள்ளி அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், பள்ளி அவர்கள் அதாவது தொழுகை அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொன்னான். தொழுகை நெருங்க வேண்டாம் என்று சொன்ன, அப்ப தொழுகை நெருக்கத்தை பத்தி தான் அந்த வசனம் பேசுது. மஸ்ஜிதை பத்தி அந்த இடத்துல வரவே இல்லை, அந்த இடத்துல வந்து மஸ்ஜிதை பற்றி வரவே இல்லை. அப்ப அதனால இதை நான் நீண்ட விளக்கம் சொல்லணும். நான் சுருக்கமா என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல மஸ்ஜிதை பத்தி வராத இடத்துல தொழுகை பத்தி வர இடத்துல அது தொழும் இடங்கள் என்ற விளக்கத்தை சொல்லித்தான் என்ன செய்யறாங்க, தொழுகை நெருங்க வேண்டாம் அல்ல, தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம். எப்படி தொழுகை நெருங்க வேண்டாம் அல்ல, தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம் என்று இன்னொரு வசனத்தை வச்சுட்டு அந்த விளக்கத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்களே ஒழிய நேரடியா எந்த செய்தியும் இல்லை. ஹதீஸ்ல நீங்க ஒரு செய்தியும் காட்ட மாட்டீங்க, ஹதீஸ்ல ஒரு செய்தியும் சரியான செய்தி காட்ட மாட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சகிகான சில செய்திகளை முன் வைக்கிறேன். சரியான செய்திக்கு தேவையில்லை, பள்ளிக்கு வருவதற்கு நான் அனுமதி என்ற தேவையில்லையே, ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு வரலாம். ஆனா அனுமதிக்கு சில செய்தி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இறுதி ஹஜ் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாவின் தூதரே நான் வந்து என்ன செய்யறேன், ஹைலாகிட்டேன், விளையிட்டனே, அதாவது மாதாவிடை காலத்தை அடைந்து விட்டேன், என்ன செய்ய அப்படின்னு கவலையோடு உட்கார்ந்துக்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஃப் ஹாஜ் கைர அல்லா துசல்லி கைர அல்லா ததூஃபி வலா துசல்லி. ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாம் நீங்க என்ன செய்ய செய்யுங்க, ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் நீங்க ரெண்டு செய்யக்கூடாதுன்றாங்க, தவாப் செய்யக்கூடாது, தொழக்கூடாதுன்றாங்க. தொழுறது வந்து இப்ப இதை சொல்லலாம் எப்படின்னா, ஹாஜிகள் செய்யறன்னா ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்ல. தொழுகை ஹஜ்ஜுடைய காரியம் அல்ல, தொழுகை வந்து ஹஜ்ஜுடைய காரியம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைர அல்லா ததூஃபி வலா துசல்லி, தொழுகை தவாப், தவாப் ஹஜ்ஜுடைய காரியம், தொழுகை அந்த காரியம் இல்ல, இந்த ரெண்டையும் தவிர மத்த எல்லாம் செய்யுங்கன்றாங்க. மிக முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இது இடம், அதுவும் மஸ்ஜிது நபவியோட நிறைய அவங்க மஸ்ஜிதுல் ஹரமோட நிறைய சம்பந்தப்படுவாங்க. இப்ப ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க, சம்பந்தப்படுவாங்க. ரசூல்லாஹ் அதுக்கு விதிவிலக்கு என்ன செய்யல, பள்ளிக்குள்ள வரவானா என்ன செய்யல, ரசூல்லாஹ் விதிவிலக்கு சொல்லவில்லை. நீங்க ஹரம் பள்ளிக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், வெளியே செஞ்சிருங்க, இருந்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு சொல்லவில்லை. இடத்துல நம்ம பாக்குறோம் தொழுகையே சொல்லி இதை சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று, இரண்டாவது என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரி நீங்க பார்க்கலாம், ஒரு பெண்மணி அதாவது குமரி பெண்மணி ஒருவருக்கு பள்ளியில் அவங்க வந்து அதாவது யாரும் பார்ப்பதற்கு அந்த பராமுகமானவராக இருந்தாங்க, பள்ளியில ஒரு கூடாரம் உள்ள அடிச்சு கொடுத்து அவர்களுக்கு தங்குமிட வசதி ஏற்பாடு செய்திருந்தார்கள் புகாரியில் வருது. வணங்கிட்டா பருவாயில் அடைந்த ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கவே கூடாதுன்னு சொன்னா முதலாவது என்ன செஞ்சிருப்பாங்க, இதை தடுத்திருப்பார்கள். இரண்டாவது செய்தி, மூன்றாவது செய்தி பார், ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள இருந்து கொண்டு நாவிலினி அல் ஹுமரத மினல் மஸ்ஜித், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, ஹும்ரா ரசூலுல்லாஹ் பள்ளியில போட்டு அதை ஓரத்தை வச்சு தொழுவாங்க இரவுல பள்ளி தோரத்துல, பள்ளியில இருந்து அதை எடுத்து தாருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அசுத்தமாக அந்த மாதாவிடாயோடு இருக்கிறனால ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்க பள்ளிக்கு போறத பத்தி சொல்லல, இதை புடவை எடுத்தாரு சொல்றாங்க. என்ன செய்யல, ஏதிபார் பண்ணவே இல்லை, நேரடியான செய்திகள் ரசூல் செய்தார். அதே நேரம் இன்னொரு செய்தியை பாருங்க, அதை வந்து நேர எதிராக வைப்பாங்க, ஆனா சாதாரண ஆதாரத்தை பாருங்க. ரசூல் பெருநாள் திடலுக்காக பெண்கள் என்ன செஞ்சாங்க, வர சொன்னாங்க, எல்லா பெண்களையும் பெருநாள் திடலுக்கு வர சொன்னாங்க. மாதாவிடை காலம் அடைந்த பெண்களையும் பெருநாள் திடலுக்கு வர சொன்னாங்க. இதை வந்து பள்ளிக்குள்ள வரக்கூடாதுக்கு ஆதாரம் காட்டுவாங்க, பள்ளிக்குள்ள வரணும் என்றதுக்குரிய ஆதாரம் தான் அது. எப்படி என்று கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும், மாதாவிடாய் பெண்கள் தொழுமிடத்தை தவிர்த்துக் கொள்ளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்கிட்டா, இதை எப்படி புரிந்து கொள்வது, மஸ்ஜிதுக்குரிய புனிதம் அல்ல, அது திடல் இருக்குதானே, மஸ்ஜிதுக்குரிய புனிதம் அல்ல. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அங்க வரவானான்னு சொன்னா, எப்படி பள்ளிக்கு வரவானான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பெருநாள் திடலுக்கு வரவானான்னு ஆர்டர் பண்ணிக்கோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆர்டர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பண்ணல, வாங்காடு ஆர்டர் பண்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப பள்ளிக்குரிய இடத்தை ரசூலுல்லாஹ் முஸல்லாவுக்கு கொடுக்கல, அதனால தஹியத்துல் மஸ்ஜித் நம்ம என்ன செய்யறது இல்லங்க,
தொழுறதில்லை. பள்ளிக்குரிய அந்தஸ்து அல்ல கிரவுண்ட். பெருநாள் தொழுற கிரவுண்ட் வந்து பள்ளிக்குரிய அந்தஸ்து அல்ல. அந்த நிமிஷத்தோட அந்த தொழுகை அது முடிஞ்சிடும். பள்ளிக்குரிய சட்டமே அதுக்கு இல்லை. ரசூலுங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதை பள்ளிக்கு ஆதாரமா எடுக்கலாது. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடல்ல வச்சு ரெண்டு உரை நிகழ்த்தினார்கள். எத்தனை உரை? ரெண்டு உரை. ஒன்று ஆண்களுக்கு, ஒன்று பெண்களுக்கு. ஆனா பெண்கள் வந்து தொழுக முடிஞ்ச இல்லைன்னா மூன்று உரை நிகழ்த்திக்கும் நாங்க சட்டப்படி. ஒன்று ஆண்களுக்கு, ரெண்டாவது பெண்களுக்கு, மூன்றாவது மாதாவிடாய்க்கு தூரமாய்ப்பாங்களே முசல்லா விட்டு அந்த பெண்களுக்கு. ஏன்னா ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள அதே தூரம் தான், பெண்களுக்கும் மாதாவிடாய் பெண்களுக்கு என்ன செய்யணும், அந்த தூரம் இருக்கணும். ஆனா அந்த தூரம் என்ன செய்யல, அங்க இருக்கல. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஒரே உரை தான் நிகழ்த்துறாங்க, மாதாவிடாய் பெண்களும் அதே இடத்துல தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரே உரை தான் நிகழ்த்துகிறார்கள், மாதாவிடாய் பெண்களும் அதே இடத்துல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன புரியுதுன்னு சொன்னால், தொழும் நேரத்தில் தொடுமிளத்தை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் வல்யஅதஸில்னல் முஸல்லா என்றால் தொழும் நேரத்தில் முஸல்லா விட்டு தவிர்த்து கொள்ளணும். திருப்பி ரசூலா உரை நிகழ்த்த வந்துட்டே எங்க இருந்தாங்க, அவங்க அதே முஸல்லால தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ரசூலா அங்கதான் என்ன செய்தார்கள், உரை நிகழ்த்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க ரீதியாக இதுக்கு நேரடியான எந்த தடையும் எனது இல்லை என்பதுதான். கூடும் என்கின்ற அறிஞர்கள் நான் சொன்னேன், ஒரு 50% அறிஞர்கள் அவங்க இந்த மார்க்க தீர்ப்பை எடுத்து சொல்வதற்கான காரணங்கள் ஒன்று இதுதான். அல்லாஹு ஆலம், அந்த அறிஞர்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அந்த கருத்து தான் சரியான கருத்தும் என்ன செய்யுது எங்களுக்கு படுது. ஆனா இது கருத்து முரமாடு உள்ள மசாலா, நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த செய்தியில நம்ம கூடாது என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாத நேரத்தில், கூடும் என்று சொல்றதுக்கு ஆதாரமே தேவையில்லை, ஆனா கூடுமன்றத்துக்கு சார்பா நிறைய ஆதாரங்கள் இருக்கிற நேரத்தில் அவர்களை வந்து பள்ளிக்கு வர வேண்டாம் என்கின்ற அந்த சட்டம் போடுவது மார்க்கத்துக்கு முரணானதாகத்தான் எங்களுடைய ஆய்வு என்ன செய்கிறது சொல்கிறது. இதுக்கு நம்ம புதுசா சொன்ன கருத்தும் கிடையாது. 50% இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கருத்து, 50 சொல்றதுக்கு இல்லை, அதை விட கூட என்று சொல்லலாம். அந்த அளவுக்கான இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இதை சொல்லியும் இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம இருக்கிற நேரத்தில் இந்த செய்தி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு பெரும் பாவம் என்ற அமைப்பில் என்ன செய்யறோம், அதை நம்ம காட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல குர்ஆன் ஹதீஸ்கள் என்ன செய்தல இல்ல இல்லைன்னா ஒரு ஆதாரம் குர்ஆன்ல இருந்து நேரடியாக அல்லது ஹதீஸ்ல நேரடியாக இந்த அளவுக்கு அனுமதி அளக்க ஒரு பெண் பள்ளியில தங்கினாண்ட அனுமதி விளங்கிட்டா. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இது போன்ற செய்திகள்லாம் பார்க்கிற நேரத்தில் தடைகள் என்ன செய்யல, நேரடியாக எதுவும் இல்லாத ஒரு நிலையத்தை நாம் என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அல்லாஹு ஆலம், அவர்கள் வரலாம் என்ற கருத்து தான் ஆணித்தரமாகவே சரியாகப்படக்கூடிய கருத்து. ஏன்னா எந்த செய்தியிலையுமே நேரடியாக மஸ்ஜிதுக்கு வருது தடை என்ற சகியான எந்த செய்தியும் என்ன செய்யல காட்ட முடியாத நிலைமையில நம்ம இருப்பதை பார்க்கிறோம். முசல்லாவை கொண்டு வந்து மஸ்ஜிதுடைய சம்பந்தத்துக்கு சம்பந்தப்படுத்த இயலாது. சரி, முசல்லாவை மஸ்ஜித் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா வாங்கன்னு தான் ரசூலா சொன்னாங்க, வரவானான்னு என்ன செய்யல அந்த இடத்துக்கு சொல்லவும் இல்லை. வந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு இரு உரை நிகழ்த்தல, ஒரு உரை தான் நிகழ்த்தினார்கள். அப்படின்னா தொழும்போது தவிர்ந்திருந்தார்கள், அதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, அதே லிஸ்ட்ல தான் அவங்க இருந்தான்னு பாக்குறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அரைவாசி சதவீதமானவர்கள் இதுக்கு சார்பான கருத்தை சொல்வதற்கான காரணமும் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக இருந்தாலும் இது ஒரு மஸ்அலா இஜ்திஹாதியா, மஸ்அலா கிலாஃபியா, கருத்து முரண்பாடான ஒரு மஸ்அலா. இதுல வந்து எனது கருத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்து சொல்லி இருக்கிறேன். நீங்கள் இதை வந்து கேளுங்க, மற்றவங்கள்ட்ட கேட்டு படிக்கிற நேரத்தில் இந்த ஆதாரங்களை முன்வைத்து கேளுங்க. அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்ற, ரெண்டு கருத்து உண்டு, இதெல்லாம் சரி. எப்படி நம்ம மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய அணுகுமுறை என்ன தெரியுமா, இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், ரெண்டு பேர் ரெண்டு கருத்து சொல்றாங்க, நம்ம ஏதாவது நடுவால் போகணும் என்னது, அப்படின்னா அவருக்கு ரெண்டு பேருக்கு மார்க்கு எங்களுக்கு நடுவான்னு கேட்குறேன். அப்படி இல்லை, கேளுங்க, விளங்கிட்டா மார்க்கு எல்லாருக்கும் சொந்தமானது. கேட்குற நேரத்தில் இன்னென்ன ஆதாரங்கள் சொல்றாங்க, இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கம் ஈக்கன்னு மொத்தமான வார்த்தை சரி வராது. என்ன விளக்கம் சரியா, இப்படி கேளுங்க, இப்படித்தான் ஒரு மசாலா நம்ம அணுகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கருத்தம் சரி என்று பட்டா நீங்க அதைத்தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் சரியானதன் பக்கம் நேர்வழி காட்ட போதுமானவன். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.